அப்போ தான் தெரிஞ்சது டியர் டேவிட் திரும்ப வந்துட்டான்னு. ஸோ இதை பற்றி நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது டியர் டேவிடோட பார்ட் டூ. நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். வெல்கம் டு பிளாக் கேட்ஸ். போலராய்ட் கேமரா, அதாவது இன்ஸ்டன்ட் கேமரானு சொல்லுவாங்க. இதில் எடுத்தால் பிரிண்ட்டு, அதாவது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவோட பிரிண்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நார்மல் கேமராவில் எடுத்தால் அதை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதில் எடிட் பண்ணாமல் அப்படியே வரும். இதை தான் வந்து ஆடம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆடம் அந்த போலராய்ட் கேமராவை வச்சு வீட்டுக்குள்ளே 4 ஃபோட்டோ எடுத்துக்கா, அது எல்லாமே கிளியராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிச்சிருக்காரு, பூனைங்கெல்லாம் வீட்டுக்கு வெளியே பார்த்து தான் வரைஞ்சி நிற்குதுன்னு. அதுக்கப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 4 ஃபோட்டோ எடுத்திருக்காரு, எல்லாமே ஃபுல் பிளாக்காக வந்திருக்கு. ஓகே, அதோடய பிரிண்ட்டு தான் சரியில்லைன்னு மறுபடியும் மாற்றி எடுத்து பார்த்துருக்கா, அப்போவும் பிரிண்ட்டு பிளாக்காக தான் வந்திருக்கு. பூனைங்க டோரை பார்த்த மாதிரியே உறைஞ்சி போனது. வீட்டுக்குள்ளே எடுத்த நல்லா வந்த ஃபோட்டோ, வீட்டுக்கு வெளியே எடுத்த டார்க்காக வந்த ஃபோட்டோ, இதெல்லாத்தையும் நினச்சி ஆடம் தூங்காமல் யோசிச்சுட்டு இருந்தப்போ அவரே அறியாமல் அவர் தூங்கிட்டார். மறுபடியும் ஆடம் கனவில் டேவிட் வந்தான். வந்த டேவிட் அவர் கையை பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போனதாகவும் ஆடம் வந்து பதறிப்போய் எழுந்திரிச்சிட்டாரு. அதை அவர் வந்து ட்வீட் போட்டுட்டு குளிக்க போனப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவர் கையில் ஏதோ ரத்தம் கட்டின மாதிரி இருந்திருக்கு. இப்போ யாரோ நம்ம கையை பிடிச்சா அதோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே இருக்குல்ல, யாரோ சின்ன பையன் பிடிச்ச மாதிரி அவங்க கையில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதையும் அவர் வந்து ட்வீட்டாக போட்டிருக்காரு. மறுபடியும் அவருக்கு நைட்டு நோ காலர் ஐடி, அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. அவரும் அதை அட்டன் பண்ணப்போ என்ன நினச்சாருன்னா, இது வெறும் மார்க்கெட்டிங் கால், இப்போ நம்ம எல்லாருக்கும் வர ஏர்டெல் கால் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கம்ப்யூட்டர் வாய்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஆடம்க்கு அப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அங்கே யாரோ மூச்சு விடுற சவுண்ட் கேட்டுது. அது மூச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஹலோன்னு ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் கேட்டிருக்கு. ஆடமும் ஹலோ சொல்லியிருக்காரு, ஆனால் அந்த சின்ன பையன் ஃபோனை கட் பண்ணிட்டான். கேமராவில் எடுத்த ஃபோட்டோ, கையில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட், நோ கலர் ஐடி, இது மூணையும் வச்சு எல்லோரும் உண்மை நம்பினாலும் ஒரு சிலர் அது உண்மை இல்லைன்னே நம்பினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆடம் போஸ்ட் பண்ண எல்லாத்துலேயுமே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஆடம் சரியாக தூங்காததுனாலையும் அவர் வெக்கேஷனே போகாததுனாலையும் அவர் வந்து 3 வாரம் ஜப்பானுக்கு போக பிளான் பண்ணியிருந்தார். ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாடி நானி கேமரா, அதாவது அமெரிக்காவில் பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களை வீட்டு விட்டு போகிறப்ப நானி கேமரா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது 360 டிகிரியும் இது பண்ணும். குழந்தைங்க சின்னதாக ஏதாவது கீழே விழுந்ததா, குழந்தைங்க அசைஞ்சாலோ அவங்க ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி அந்த நானி கேமரா ஆடம் வாங்கி அவர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனப்போ அவர் ஜப்பானில் அவர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கப்ப 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஒன்று, ரொம்ப நாளாக டியர் டேவிட் அந்த கனவில் வந்த இந்த சின்ன பையன் உட்காந்து இந்த பச்சை கலர் சேர் ஆடின மாதிரி அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இன்னொன்று, அவர் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு ஆமையோட ஓடு வாங்கி வச்சுருந்தார், அதுவும் கீழே விழுந்திருக்கு. பதறி போய் ஆடம் ஜப்பான்லேருந்து வெக்கேஷனை பாதியில் விட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்தார். வந்த டியர் டேவிட் அவர் கனவில் எந்த சேரில் உட்காந்துருந்தாலும் அந்த சேரை தூக்கி வெளியே போட்டுட்டு எல்லாம் நார்மலுக்கு வந்துடுச்சுன்னு மறுபடியும் அவரோட நார்மல் லைஃப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நார்மல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆடம் நைட்டு மறுபடியும் அதே மாதிரி தூங்க போயிருக்காரு. தூங்க போன ஆடம் நானி கேமரா ஆஃப் பண்ண மறந்துட்டார். அவர் 2 பூனை வளர்த்துனார் இல்லையா, அந்த 2 பூனையில் 1 பூனை இந்த பச்சை கலர் சேர் இருந்த இடத்துல, இப்போ எதுவுமே அந்த பச்சை கலர் சேர் இல்லை இல்லையா, அங்கே எதுவுமே இல்லை, ஆனால் அங்கே ஏதோ இருந்த மாதிரி அந்த பூனை அதை தாண்டி குதிச்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பூனை அங்கே உக்காந்துட்டுருக்கப்ப அந்த டேபிள் டீ பாயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து அந்த பச்சை கலர் ஜார் அது வந்து நெகிற மாதிரியும் அந்த பூனை அதை திரும்பி பார்க்குற மாதிரியும் இருந்திருக்கு. அதோட ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஆடம் வீட்டில் இருந்த சோஃபா மேலே உட்காந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் பூனை இருக்குது, அது வந்து நம்ம மேலே ஏறி குதிச்சு விளையாடுற மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அங்கே யாருமே இல்லை ஆனால் அந்த பூனை யார்கிட்டயோ விளையாட்டுருக்கு, ஈவன் அதை தொடக்கூட ட்ரை பண்ணியிருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் டேவிட் ஆடமோட கனவுல வந்திருக்கான். ஆடம்க்கு இதெல்லாம் பழகி போச்சுங்கிறதுனால டேவிட் ஓடி போய் பிடிக்கலான்னு போகிறப்ப டேவிட் அந்த வீட்டு ஜன்னல் வழியை எகிரி குதிச்சு போயிட்டான். அப்புறம் டேவிட் பதறி போய் எந்திரிச்சு போய் கண்ணாடி வழியாக பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிருக்கேன், அது வந்து ஸ்னோ ஏரியா இல்லை, ஸ்னோ ஃப்ளேக்ஸ் எல்லாம் விழுவும், அதனால வந்து அதில் யாரோ சின்ன பையனோட காலடி தர இந்த மாதிரி இருந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம இதை விடக்கூடாதுன்னு டேவிடோட ஃபோனில் வீடியோ ஃபுல் நைட் 24 hours வீடியோ ஆன் பண்ணி வைக்கலான்னு வச்சுருக்காரு. ஆனால் எவ்வளோ பெரிய ஃபோன் இருந்தாலும் அதால் அவ்வளோ சீக்கிரம் தாங்க முடியாதுங்கிற ஒரு ஆப்பில் 3 செகண்டுக்கு ஒரு தடவை பிக்சர் எடுக்கிற மாதிரி வச்சுருந்தார். ஸோ அன்னைக்கு நைட்டு அவர் தூங்கிட்டார். அன்னைக்கு நைட்டு தான் ரொம்ப யாராலையும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் நடந்தது.
இந்த அமானுஷ்யமான கதையோட பார்ட் 3-ஐ பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் பிளாக் கேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப அமானுஷ்யமாக பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க.